தமிழடெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று முதல் வருகின்ற 25ஆம் தேதி வரை தமிழகத்தில் இந்த பகுதிகளுக்கெல்லாம் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் கனமழை பெய்யும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய அன்றாட பணிகளையும் விவசாய பணிகளையும் மாற்றி அமைச்சிக்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு வாய்ப்பு அமையும். பார்த்துட்டு மற்ற நண்பர்களுக்கும் இந்த தகவலை வந்து உடனடியாக ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார பார்க்கலாம். வங்கக்கடலில் தோன்றியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாற அதிக வாய்ப்பிருப்பதாக கூறப்படுவதால் தமிழகம் மற்றும் இலங்கையில் நல்ல மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இன்று முதல் 4 நாட்களுக்கு தமிழகத்தில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது என்றும், வருகின்ற 25ஆம் தேதி தமிழகத்தில் உள்ள சில மாவட்டங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்று, அதன் பிறகு புயலாக மாறுமா என்பது குறித்து தீவிரமாக கண்காணித்து வருவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அடுத்தடுத்த வீடியோக்களில் எந்தெந்த பகுதிகளுக்கு கனமழை பெய்யும் அப்படிங்கிறத வீடியோவாக பதிவிடுகிறேன். அதுவரை நமது சேனலை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.